ஹாஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு இருக்கிறோம். 2017 சால் பை கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் வர்க்கப்பூர்த்தி முறையில் தீர்க்க. ஸோ வர்க்கப்பூர்த்தி முறையில் தீர்க்க அப்படின்னா முதல்ல நம்ம இந்த ரெண்டையும் ஃபஸ்ட் இங்கே வச்சுட்டு இதை வந்து அந்த சைடு கொண்டு போகணும். இந்த மூணாவது டேர்ம் என்ன இருக்கோ அதை அந்த சைடு கொண்டு போயிடணும். ஸோ மைனஸ் அந்த சைடு போகிறப்போ ப்ளஸ் ஆயிடும். அடுத்தது வந்து டிவைடு பை ஃபைவ், டிவைடு இங்கே இருக்கலாம், டிவைடு பை நைன், நைனால் வகுக்கணும். ஏன்னா இந்த எக்ஸ்கயருக்கு அருகில் நம்ம வந்து கோஎஃபிஷியன்ட் கெழு வந்து ஒன்று ஒன்று தான் இருக்கணும், நைன் இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணிக்கலாம், நைன் எக்ஸ்கயர் மைனஸ் டுவெல் சமம் செவன்டீன், இருபுறமும் ஒன்பதால் வகுக்க. அப்போ இது இது கேன்சல் ஆயிடுமா, அப்போ எக்ஸ்கயர் மைனஸ் டுவெல் பை நைன், தென் எக்ஸ் ஈக்குவல் டு செவன்டீன் பை நைன். இது வந்து அடுத்த ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு வந்து சப்போஸ் எக்ஸ்பயர்னு இருந்தால் வகுக்க வேண்டியதில்லை, ஏன்னா அந்த இடத்துல ஒன்று தான் இருக்குது. ஸோ வேறு ஒன்றே தவிர வேறு எண்ணு வரப்போ அந்த எண்ணால் வகுக்கணும். அதுக்கு முதல்ல இந்த நம்பரை ஃபஸ்ட்டு அங்கே கொண்டு போயிட்டு ஸோ அந்த எண்ணால் வகுத்துட்டு அடுத்தது என்ன பண்ணணும்னா இதை ரெண்டே இன்ட்டுன்னு பிரிக்கணும். எதனால் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுறது ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் சமம் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். இந்த வடிவத்துக்கு நம்ம கொண்டு வர போகிறோம். அப்போ இந்த டூ ஏபிங்கிறதுல டூ வேணும் இல்லையா, அந்த டூ கொண்டு வரதுக்காக பன்னெண்டை நம்ம எப்படி பிரிச்சுக்கிறோன்னா ரெண்டே இன்ட்டு ஆறுன்னு பிரிச்சுக்கிறோம். ரெண்டே இன்ட்டு ஆறு, ரெண்டு இன்ட்டு ஆறுன்னு பிரிச்சுட்டு அப்புறம் நம்ம டூ ஏபி அந்த வடிவத்துக்கு நமக்கு கொண்டு வந்துடும். ஸோ எக்ஸ்கொயர் மைனஸ் டூ இன்ட்டு நமக்கு இன்னும் பி இல்லை, டூ எக்ஸ்கி டூ ஏ இருக்குது, சரி இந்த இடத்துல எக்ஸ் இருக்குது. இதை இதை நம்ம பிக்கு கொண்டு வரணும் அப்படின்னா இந்த சிக்ஸ் பை நைனை கூட நீ கேன்சல் பண்ண என்ன வரும், டூ பை த்ரீ இல்லையா, இப்போ கேன்சல் இது டூ பை த்ரீ. அப்போ இதை நம்ம டூ பை த்ரீ எக்ஸ்னு எடுத்துட்டு அங்கே என்ன இருக்கோ அதை ரெண்டு பக்கம் நம்ம சேர்த்துறோம். எப்படி ஸ்கொயர் வடிவத்தில் சேர்த்துறோம். ஏற்கனவே இதெல்லாம் கண்டிப்பாக கிளாஸில் நல்லாவே பார்த்துருப்பீங்க, அதை ரீகால் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கோம். என்ன பண்ணோம், இங்கே என்ன இருக்கோ அதை வந்து ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் வடிவத்தில் போடணும். அடுத்தது இந்த இடத்துல இப்போ இதை கம்பைன் பண்ணிப்பார், இதை கம்பைன் பண்ணோம்னா எப்படி எழுதுறாரு, எக்ஸ் மைனஸ் இந்த மைனஸை மறக்காமல் போடணும். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் மேக்கிங் மிஸ்டேக் இயர் ஒன் டே, இந்த இடத்துல இந்த மைனஸை ராங்காக பார்க்கணும். தென் டூ பை த்ரீ ஹோல் ஸ்கொயர், இது வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிற வடிவத்தில் இருக்குது. ஸோ இந்த பி அப்படிங்கிற இடத்துல டூ பை த்ரீ இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல என்ன எடுத்துக்கிறோம், செவன்டீன் பை, ஸோ இந்த இடத்துல செவன்டீன் பை நைன் ப்ளஸ் ஃபோர் பை நைன். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன வரும், டுவெண்ட்டி ஒன் பை நைனா, டுவெண்ட்டி ஒன் பை நைன். ஸோ இஃப் யூ கேன்சல் யூ ஆர் கெட்டிங் செவன் பை த்ரீ. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு செவன் பை த்ரீ, இது எக்ஸ் மைனஸ் டூ பை த்ரீ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு செவன் பை த்ரீ. செவன்டீன் ப்ளஸ் ஃபோர் டுவெண்ட்டி நைன் பை இதை ஸ்கொயர் பண்ணுறப்போ நைன் வரும். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட், ரொம்ப ஈஸியான எளிமையான ப்ராப்ளம் தான் இருக்குது. இப்போ இந்த ஸ்கொயர் எழுதணும்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த இடத்துல ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் செவன் பை த்ரீ இல்லையா, த்ரீ டேபிள் எடுக்கிறப்ப த்ரீ த்ரீ சார் நைன், செவன் த்ரீ சார் டுவெண்ட்டி ஒன். அப்போ இந்த மைனஸ் என்ன பண்ணணும், அந்த பக்கமாக பார்க்க போனோம்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் செவன் பை த்ரீ, இந்த மைனஸ் இந்த பக்கம் போக இந்த பக்கம் வந்துடணும் இல்லையா. இது வந்து ரூட்டுகளுக்கு இது ரூட் இல்லாமல் இருக்குது. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு டூ, இதை நம்ம ஆட் பண்ண முடியாது ஏன்னா இது வந்து ரூட் ஆஃப் த்ரீ, இது வெறும் த்ரீ. அப்போ நம்ம இதை பிரித்து எழுது பிரித்து எழுதணும்னா என்ன பண்ணணும், என்ன எப்படி எழுதணும், ஸோ டூ பை த்ரீ தென் இந்த ப்ளஸ் அன்சைட் பண்ணப்போ என்ன ஆச்சு, ஸோ ப்ளஸ் ரூட் ஆஃப் செவன் பை த்ரீ கமா டூ பை த்ரீ மைனஸ் ரூட் ஆஃப் செவன் பை த்ரீ. ஸோ இந்த இந்த ஆன்சர் தான் நமக்கு எக்ஸனுடைய தீர்வு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஒரு ஆன்சர் வந்து இது, அடுத்த ஆன்சர் வந்து இது. ஸோ இந்த வர்க்கப்பூர்த்தி முறையில் நம்ம ஃபஸ்ட்டு இந்த நம்பரை அந்த சைடு கொண்டு போ, இங்கே பக்கத்தில் நம்பர் இருந்தால் அதால் வகுத்துக்க, இதை வந்து ரெண்டாக பிரிக்கணும். பன்னெண்டுன்னு வந்துன்னா
ரெண்டு இன்ட்டு ஆறுன்னு பிரிச்சுட்டு என்ன காரணம்னால பாதி இதில் பாதி எடுக்கணும் அப்படின்னு நினச்சோம். அதுக்கப்புறம் இங்கே இங்கே இருக்கிறத ஸ்கொயர் இங்கேயும் போட்டு அந்த சைடும் போடணும். அதுக்கப்புறம் ஹோல் ஸ்கொயர்னு கொண்டு வந்துட்டு இதை வந்து இந்த ஸ்கொயர் எடுத்தோம்னா இந்த அளவுக்கு என்ன ஆயிரும், ரூட் ஆயிரும். அண்ட் யூ ஹேவ் ஃபைண்டிங் த சொல்யூஷன். ஸோ தேங்க்யூ.